ஹாய் வியூவர்ஸ், இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் ஈரோடும் மகேஷ் கலக்க போகுது. யாரில் ஒரு ஸ்டாண்டர்ட் காமெடினா நார்மலாக வந்தவர் தான். ஸ்டாண்டர்ட் காமெடினா எவ்வளோ பேர் எவ்வளோ காமெடி ஷோ மேடைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் அது எல்லாமே ஒரு குறிப்பிடத்தக்க காலம் மட்டும்தான். அவங்கவுங்க அந்த ஸ்டாண்டர்ட் காமெடி பண்ணிட்டு அடுத்தடுத்த ஃபீல்டை பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் அதே ஃபீல்டில் இப்போ வரைக்கும் இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மீடியா பர்சனாக ஈரோடு மகேஷ் அவர் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டு இருக்காரு. ஸோ ரீசெண்டாக அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்ன ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், வடிவேலு பாலாஜி அவர்களோட இறப்பு. ஈரோடு மகேஷ் ரொம்ப வருஷமாகவே விஜய் டிவியில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டாக, ஒன் ஆஃப் தி ஆங்கரா, ஒன் ஆஃப் தி ஜட்ஜா, அப்படி இப்படி நிறைய ரோல்ஸ் அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. வடிவேலு பாலாஜி விஜய் டிவியில் அவர் ஒன் ஆஃப் தி காமெடியாக இருந்துட்டு இருந்தார். ஸோ ஆப்வியஸ்லி ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். ஸோ வடிவேலு பாலாஜிக்கும் ஈரோடு மகேஷ்க்கும் இருக்கிற அந்த நட்பு பற்றி, ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்கும்போது ஈரோடு மகேஷ் என்ன சொன்னார் அப்படின்னா, வடிவேலு பாலாஜி அண்ணன் அண்ணன் அப்படின்னு வந்து ஈரோடு மகேஷ் குறிப்பிடுறாரு. வடிவேலு பாலாஜி ஒரு நல்ல கலைஞன். பட் அவரோட இறப்புக்கு மிக முக்கிய காரணமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவர் மட்டும் இல்லை, என்ன மாதிரி அவரை மாதிரி இருக்க நிறைய கலைஞர்கள் வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும் போது அந்த வாய்ப்புகளை தேடி 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 ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கு நடுவில் உடல்நிலையை கவனிக்க தவறிடுறாங்க. உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியணும். அந்த வகையில் வடிவேலு பாலாஜி அவரோட உடல்நிலையை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாவது என்ன ஏதுன்னு பார்த்துருக்கலாம். எதுவுமே சொல்லாமல் வேலை வேலை வேலைன்னு இருந்துட்டாரு. அதை தான் அவர் எங்கள்கிட்ட இருந்து பறிச்சிருச்சு. அவரோட குடும்பத்துக்கு அது ரொம்ப பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி வடிவேலு பாலாஜியோட இறப்புக்கான காரணம் இதுதான் அப்படின்றத ஈரோடு மகேஷ் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் வடிவேலு பாலாஜி அவங்களோட பசங்களோட படிப்பு செலவு ஈரோடு மகேஷ் தான் ஏற்று பார்த்துக்கிறாரு. ஆனால் ஈரோடு மகேஷ் மாதிரியே வடிவேலு பாலாஜி கூட ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் வடிவேல் பாலாஜியோட குடும்பத்துக்கு கை கொடுக்கல, ஏன் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு ஆங்கர் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்கிட்ட பணம் இருக்கு, என்னால் ஹெல்ப் பண்ண முடியுது, அந்த அளவுக்கு அதனால நான் பண்றேன். பட் எல்லாரோட சுச்சுவேஷனும் அப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்களால முடிவு பண்றாங்க. பண்ணாதவங்களை நம்ம குறை சொல்றதை விட அவங்க சூழ்நிலை உதவ முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல கூட அவங்க குடும்பம் இருக்கலாம் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம தமிழ் துறையில படிச்சு அதன் மூலமாகவே பெரிய ஆளா வந்தவர் தான் ஈரோடு மகேஷ். ஆனா இப்ப ஒருத்தவங்க தமிழ் துறை எடுத்து படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே கஷ்டம், அவங்களோட எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிடும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தமிழ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு நீ என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு ஈரோடு மகேஷ் கேட்டதுக்கு அவர் ரொம்ப சிம்பிளாக என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு துறை எடுத்து படிச்சிங்கன்னா அந்த துறையில் மட்டும் தான் பெரியால் வர முடியும். டாக்டர் படிச்சிங்கன்னா டாக்டர் தான் ஆக முடியும், இன்ஜினியர் படிச்சிங்கன்னா இன்ஜினியர் தான் ஆக முடியும். ஆனால் ஒரு தமிழ் துறை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அவங்களால ஆசிரியராக முடியும், பேராசிரியராக முடியும், ஒரு கதை சொல்லி ஆக முடியும், ஒரு ரைட்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக என்னெல்லாம் ஆக முடியும், தமிழ் துறை எந்த அளவுக்கு வலுவானது அப்படின்றத பற்றி எடுத்து சொன்னார். தமிழ் துறையில் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் போனீங்கன்னா சரியாக உங்களால் சம்பாதிக்க முடியும், நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றதுக்கு நானே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடண்டாக சொன்ன மகேஷ் அடுத்ததாக சொன்ன விஷயம் என்னன்னா, அவருக்கு யாராவது வாழ்க்கையில் விபதி அடிச்சிருக்காங்களா, அதாவது ஏமாத்திருக்காங்களான்னு கேட்டப்போ ரொம்பவே நொந்து போய் அதெல்லாம் நிறைய பேர் அடிச்சிருக்காங்க, அடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. ஒருத்தவங்க விபதி அடிச்சு அந்த மூஞ்ச கழுவிட்டு இந்த பக்கம் திரும்பும்போது அதுக்குள்ள இன்னொருத்தவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க, நானும் சொந்தமாகவே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அது என்ன இன்சிடென்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. அடுத்ததா பாலாஜி, தாடி பாலாஜி கூட கூடவே இருக்காரு, ஒரு ஆங்கராக இருக்காரு, ஒரு நண்பராக இருந்துட்டு இருக்காரு ஈரோடு மகேஷ். ஸோ தாடி பாலாஜியோட பர்சனல் லைஃப்ல நிறைய கான்ட்ரவர்சிஸ் நடக்கும்போது நீங்க ஏன் அவருக்கு எதுவுமே அட்வைஸ் பண்ணி அவரோட வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தல, சும்மா வெளிலலாம் வந்து அட்வைஸ் பண்றீங்க, கூட இருக்க நண்பருக்கு படுத்த மாட்டீங்களா அப்படின்னு எல்லாருமே கேட்கிறாங்களே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, நம்மளால சொல்லதான் முடியும், அவங்க வாழ்க்கையை அவங்க தானே வாழ்ந்தாகணும், நம்ம எவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்றத மகேஷ் சொல்றதுலேருந்து அவர் தாடி பாலாஜிக்கு அந்த லைஃப்ல நிறையவே அட்வைஸ் பண்ணிருப்பாரு போல. அது அவர் எதையுமே கேட்க தயாரா இல்லை அப்படின்றது மகேஷோட பேச்சு அவர்லேருந்து நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாம தாடி பாலாஜி மச்சான் மச்சான் மகேஷ்ட விளையாடிட்டு இருக்காரு. ஆனால் தாடி பாலாஜி உண்மையாவே வயசு ரொம்ப அதிகமா, அவர் எல்லாருமே மாமா மச்சான் கூப்பிடுறதுனால அவரோட வயசே வெளில தெரியாம மறைச்சிட்டு இருக்காரு. உண்மையாவே நல்ல காமெடி சென்ஸ் உள்ளவர், ஆனா என்னமோ தெரியல ஒரு சில இடங்கள்ல பின்தங்கிட்டார் அப்படின்னு பாலாஜிக்காக வருத்தப்பட்டார் மகேஷ். சின்ன வயசுல காதல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை, என்னோட குடும்பத்தில் வறுமை தாண்டவமானுச்சு, ஸோ நான் அது பின்னாடியே ஓடிட்டு இருந்ததுனால எந்த பெண்ணையும் நின்று நிதானித்து காதலிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் என்ன நிறைய பேர் காதலிச்சாங்க, நான் அவங்களுக்கும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி தான் அமைச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஈரோடு மகேஷ். ஸோ இப்போ மகேஷ் சொன்ன இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி மறக்காம டிங்க நினைத்திருங்க.